கழக ஆட்சியின் சார்பாக எடப்பாடி அவர்களுக்கு நாங்களும் நன்றியை தெரிவிக்கிறோம். காரணம் எப்பவுமே கழகமும் சரி தலைவரும் சரி நாங்க தான் செஞ்சோம் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல எப்பவுமே திமுக விரும்புறதில்லை. மக்கள் பார்த்து எழுதி நகையாடுவார்கள், மக்களுக்கு தெரியுமே இதுல யாரும் வந்து தெற்காத பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. அறிவாளிகள் மேல அறிவு சார்ந்தவர் மேல வந்து பல கனல்கள் எதிர்ப்பு கனல்கள் வர்றது இயற்கையான ஒண்ணுதான். கண்டிப்பா அதுக்கு தகுந்த பதில் அவரே கொடுப்பாரு. தேவைப்படுற நேரத்தில் கட்சி அதுக்கு பதில் கொடுக்க தயாராகும். தமிழ்நாட்டினுடைய முகத்தையே மாற்றுறதுக்கு பிஜேபி பல முறையில் முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலை. மறைமுகமா பல்வேறு முயற்சிகளை பிஜேபி செய்ய தான் நினைக்கும். அப்ப வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி புதிய கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? பொறுப்பல்வி திட்டம் மாதிரி வந்து கொண்டு வந்து இந்திய திருக்கு நினைக்கிறீங்க? இந்திய ஆட்டோமேட்டிக்கா மறைமுகமா இந்திய கொண்டு வர முயற்சி பண்றீங்க? அனைவருக்கும் நன்றி. இது கிங் 360 கிங் டாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அரசியலில் ஆக சிறந்த ஆளுமைகளை தொடர்ந்து களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை கேள்விகளின் மூலமாக உரையாடல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை யார் அப்படின்னு சொன்னா, நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர், இலக்கியவாதி என்கிற பன்முகத்தன்மையை கொண்டவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பு செயலாளராக இருக்கக்கூடியவர், செய்தி தொடர்பாளர்களில் முக்கியமான ஒருவராக பார்க்கப்படக்கூடிய அண்ணன் பி டி அரசகுமார் அவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்டு கேட்கிறேன். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? இந்த கோவிட் சிச்சுவேஷன் கிரைசிஸ் எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லக்கூடிய விழிப்புணர்வு செய்தி என்ன சொல்லுங்க? ஆமா, தலைவர் தான் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் அங்கங்க ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதிகாரிகள் இரவு பகல் பாராது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை, தலைவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரத்தை, அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முறையா சரியா பயன்படுத்திட்டு இருக்காத கருதுறேன். இப்போ நம்ம வந்து கேள்விகளுக்கு போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மத்திய அரசு வந்து அதிகமான மருந்துகளை தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு நன்றி சொல்றாரு. இந்த விஷயத்த நீங்க எப்படின்னு பாக்குறீங்க? கழக ஆட்சியின் சார்பாக எடப்பாடி அவர்களுக்கு நாங்களும் நன்றியை தெரிவிக்கிறோம். காரணம் எப்பவுமே கழகமும் சரி தலைவரும் சரி நாங்க தான் செஞ்சோம் எங்களாலதான் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிக்கிறதுல எப்பவுமே திமுக விரும்புறதில்லை. அந்த அடிப்படையில மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் வந்து முதல்வரா தளபதியார் அவர் தான் வரணும்னு தேர்ந்தெடுத்த பிறகும் தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து, துறையினுடைய செயலாளர்களை அழைத்து, மக்களுக்காக கொரோனாவை தீவிரப்படுத்தி, கொரோனாவை வந்து தீவிரமா வெளியே அனுப்புறதுக்காக, கொரோனாவுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக எவ்வளவுலாம் ஏற்பாடு பண்ணாங்க, எவ்வளவு முயற்சி எடுத்தாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஆகவே எதிர்கட்சி பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் செயல்பட்டிருப்பாரு என்று சொன்னால் அவரை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தான் கேட்டுக்கொண்டதால் தான் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன அந்த வரிகளை எப்படி பாக்குறீங்க? நான் தான் சொல்றேன், மக்கள் பார்த்து எள்ளி நகையாடுவார்கள், மக்களுக்கு தெரியுமே இதுல யாரும் வந்து தெற்காத பிள்ளை ஏம்புலன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. தமிழக அரசு, தமிழக முதல்வர் ஆளுமையான ஒரு ஆட்சி நடக்குது. கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய நிலைப்பாடு என்ன, அந்த அரசனுடைய அதிகார வரம்பு என்ன, அந்த கட்சி வந்து எப்படி ஆட்சி செய்யுங்கிறதெல்லாம் இந்திய அளவுல குறிப்பா பாரத பிரதமருக்கு நல்லாவே தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில தலைவர் அவருடைய உழைப்பை எவரும் பங்கு போட்டுக் கொள்ள நினைத்தால் அதை மக்கள் ஏற்று கேட்க மாட்டார்கள். இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதி அமைச்சர், அதாவது தமிழக அரசுடைய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய பி டி ஆர் பல்லவி தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து குற்றம் செய்யக்கூடியவர், குற்றம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த விஷயத்த திமுகவும் இந்த அரசும் எப்படி கையாள போகுது? இல்ல இல்ல, அது வந்து யாராக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். ஜக்கி வாசுதேவுக்காக மட்டுமே அது இல்லை, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, அவர்களை கண்டிப்பது,
உண்மை குற்றவாளியாக இருந்தால் அவர்களை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று, கட்சியினுடைய கொள்கையும் அதுதான். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு, ஆதாரம் இல்லாமல் அவர் ஒரு படித்தவர், பண்பாளர், ஒரு அரசியல் உயர்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், உலக விவரம் தெரிந்தவர், அனுபவசாலி, ஆகவே ஆதாரம் இல்லாமல் அவர் எதையும் சொல்லியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய பார்வை. இப்போ அவரை வந்து நிறைய பிஜேபியினர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை எதிர்கருத்துகளை முன்வைக்கிறாங்க, அதை எப்படின்னு பாக்குறது? பழுத்த மரம் கல்லடி போடும் சொல்லுவாங்க. அறிவாளிகள் மேல, அறிவு சார்ந்தவர் மேல வந்து பல கனல்கள், எதிர்ப்பு கணக்கு வர்றது இயற்கையான ஒண்ணுதான். கண்டிப்பா அதுக்கு தகுந்த பதில் அவரே கொடுப்பாரு. தேவைப்படுற நேரத்துல கட்சி அதுக்கு பதில் கொடுக்க தயாரா இருக்கும். இப்ப மதுரை விமான நிலையத்துல வந்து அந்த ஆக்சுவலி விமான நிலையத்துல வந்து அந்த அவர் ஜக்கி வாசு அவர்களுடைய வடிவம் மாதிரி இருந்துச்சு, அதை எதிர்த்து மதுரையினுடைய எம்பி அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, அதற்கு பிறகுதான் அந்த இது நீக்கப்பட்டுச்சு. இப்படி போன்ற சம்பவத்தை தமிழ்நாட்டிற்கு வேறு ஒரு முகத்தை கொடுக்க பிஜேபி நினைக்கிறதோ? தமிழ்நாட்டினுடைய முகத்தையே மாத்துறதுக்கு பிஜேபி பல முறையில முயற்சி பண்ணாங்க, அது நடக்கல. மறைமுகமா பல்வேறு முயற்சிகளை பிஜேபி செய்ய தான் நினைக்கும். ஸோ அதெல்லாம் முறியடிக்கிறது இது வந்து திராவிட ஆட்சியில, அதெல்லாம் வந்து எளிதாக முறியடிப்போம். அது ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதில் ஒன்றும் அது எதிர்பார்த்த ஒன்று தான், இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சதுதான். இப்போ தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்களுடைய நிதி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அந்த இந்த நிவாரண நிதியா எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து பிஎம் கேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிக்கும் நிறைய வேறுபாடுகள் சொல்லப்படுது, அதை நீங்க கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது தமிழ்நாட்டினுடைய நிதி என்பது வந்து டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படை தன்மையுடையது. திமுக எதை செய்தாலும் வெளிப்படை தன்மையோட தான் செய்யும், மக்களுக்கு புரியணும், அதிகாரிகளுக்கு புரியணும், பாமரர்களுக்கும் திமுக என்ன செய்யணும் புரியணும் அப்படிங்கறத திமுக விரும்பும். பிஎம் கேர் அப்படிங்கிறது வந்து பிஎம் உடைய நிதிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்கிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டு பிஎம் உடைய நிதியை வந்து பிறருக்கு பயன்படுத்தக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது, குறிப்பா வந்து மருத்துவத்துக்காக தான் செலவு பண்ணணும், கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு தான் செலவு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்துல அந்த நிதியை வந்து வேற எதுவும் டைவெர்ட் பண்ணக்கூடாதுன்றது வழக்குகள் போற அளவுக்கு போயிருக்கு. ஆனா திமுக பொறுத்தவரை, தலைவர் தளபதியார் அவரை பொறுத்தவரை, தமிழகத்தினுடைய மாண்பு முதல்வர் பொறுத்தவரை, அவர் எதை செய்தாலும் வெளிப்படைத்தன்மையாக செய்வார். எவ்வளவு கூடி வந்திருக்குங்கிறத நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம், ஊடகங்கள்ல பாக்குறோம், பத்திரிகைகள்ல பாக்குறோம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்குங்கிறத அஞ்சு கோடி தடுப்பூசிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சர்வதேச நாடுகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கோம், டெண்டருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். ஆக்சிஜன் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், சைனால இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், வந்து நெதர்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், ஒடிசாவில இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அமைச்சர்களும் பம்பரமா சுழன்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து மதுரையில இருந்து கோயம்புத்தூர் ஆய்வு பணியை மேற்கொள்றாரு. நகர்ப்புறத்துறையினுடைய அமைச்சர் வந்து திருச்சியில முடிச்சுட்டு மதுரையில முகாமிட்டு அங்க இருக்கிற அமைச்சர்களோட அங்க இருக்க அதிகாரிகளோட அஞ்சு மாவட்டத்துல ஆய்வு பண்றாரு. தொழில்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கனிமொழி அவர்கள் மற்றும் கீதா ஜீவன் போன்றவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் தென் மாவட்டத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள். இப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்கிறார். முத்துச்சாமி போன்றவர்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளை, சக்கரமணி போன்றவர்கள் கோயம்புத்தூர் பகுதிகளை. இப்படி அமைச்சர்கள், ஏன் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் கூட மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் தினந்தோறும் களத்தில் இருக்கிறார், மக்களுக்கு உணவுகளை வழங்கி வாரி வழங்கி வருகிறார். எங்களுடைய மரியாதைக்குரிய இளைஞரணியினுடைய தலைவர், துறைமுகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இரவு முகல் பாராது மருத்துவமனைகளுக்கு போறது, மக்களுடைய குறைகள் தீர்க்கிறது, முதல்ல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடங்கள்ல இருக்கிற அந்த அசுத்தங்களை அப்புறப்படுத்துறது, கழிவுகள் எல்லாம் அப்புறப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் நாட்டுக்கு முதல்வர்கள்ங்கிறதையும் கடந்து தன்னுடைய தொகுதி மக்களுக்கு போய் தொகுதிக்கு தொண்டாடிட்டு இருக்காரு. ஏழைப்பாளை மக்களுக்கு, வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பலவித உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரிகள் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர்ல இருந்து அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் களத்தில் இருக்காங்க, நிதித்துறை செயலாளர்கள், இப்படி அனைத்து அமைச்சர்கள், அனைத்து செயலாளர்கள் எல்லாரும் களத்தில் இருக்காங்க. ஏறத்தாழ இது தலைவர் அவர்கள் தேர்தலுக்கு முன்னமே தலைவர் கேட்டுட்டாரு, இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்படணும்னு சொன்னாரு. முதலமைச்சர் ஆன பிறகு சொன்னாரு, கொரோனா நோயை விரட்டுவதற்கு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும்னு. இன்னைக்கு மக்கள் இயக்கமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம்.
இந்த மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுல கடந்த தேர்தல் அதாவது நடந்து முடிந்த தேர்தல்ல பிஜேபியினர் சந்தித்து இருக்கக்கூடிய தோல்வி அப்படிங்கறத பத்தி நீங்க எப்படி பாக்கீங்கன்னா அதன் அவர்களுடைய கள அரசியலை அறிந்தவர்கள் நீங்க அப்படின்றதுனால நீங்க இதை பத்தி பேசணும் அப்படின்னு. இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சாமானியவர்கள் அந்த கட்சியில வளர்ந்து வர முடியாது. ரெண்டாவது வந்து தமிழனுடைய பண்பும் தமிழனுடைய கலாச்சாரமும் தமிழனுடைய மரபுகளும் தெரியாமல் அந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வடக்கிந்திய கலாச்சாரத்தோட தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துல பாஜக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழ்நாட்டுல வளர்க்கறது கொஞ்சம் கடினமான ஒன்று. இப்போ அதற்கு அடுத்து இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய புறக்கணிப்பு அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களா சொல்லப்படுறது இந்த புதிய கல்விக் கொள்கை மாதிரியான விஷயங்களா சொல்ல முடியும். இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான கூட்டத்தை திமுகவினுடைய அரசும் அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் புறக்கணிச்சிருக்கிறாரு. இதை பற்றின உங்களுக்கு கருத்து? பெரிய தப்பு. அதாவது என்னன்னா புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத, செவிகள் கேட்க முடியாத மாபெரும் ஒரு பெரிய ஒரு அபலம். அதாவது புறக்கணிக்கப்பட்டதே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை, இந்த டிராப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய டிஎன்பியினுடைய நிலைப்பாடுகளை என்ன என்பதை முதல்ல மக்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் திமுக இருக்கு. அதாவது இன்னைக்கு தமிழக அரசு மக்கள்கிட்ட விளக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். எப்படின்னு கேட்டால் வந்து டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் அதுல வந்து மன்மோகன் சிங் கையெழுத்து போடும்போதே மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து காம்படிட்டில வந்து எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து ஒரு பொருள் அப்படிங்கிற இடத்துல வந்து எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டது அந்த உலக வர்த்தக மைய ஆர்கனைசேஷனுடைய டிராப்ட் அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தத்துல அதை வந்து தலைவர் கலைஞர் அப்போ எழுத்தாரு. முதல் மொத்தத்திலேயே வந்து அந்த டபிள்யூடிஓவே வேணாம் அப்படிங்கறதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. இருந்தாலும் அதை வந்து கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்ட பிறகு இன்னைக்கு வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து எதை குறிக்குதுன்னா அந்த டபிள்யூடிஓவை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பத்தியோ மற்ற பிற மாநிலங்களை பத்தியோ அதனுடைய கலாச்சாரத்தை பத்தியோ அவங்களுடைய கோரிக்கைகளை பத்தியோ சரிசாய்க்கிறதுக்கு மத்திய அரசு தயாரா இல்லை. உதாரணமா இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்ப கேள்வி என்னன்னா தமிழக அரசு திமுக அரசு கல்வி அமைச்சர் வந்து கல்வித்துறை வந்து பாஜக மத்திய அரசுடைய கல்வி அமைச்சர் கூட்டப்பட்ட அந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரி புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கறதான் வந்து கேள்வி. இப்ப ஆனா பிரச்சனை அது இல்ல. ஏன் புறக்கணிச்சாங்கிறது முக்கியம். இப்ப கூட்டத்துக்கு நேற்று போயிருந்தா அந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் குருப்மே அந்த கூட்டத்துக்கு நேற்று போயிருந்தாக்க கண்டிப்பா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாசத்துல வந்து இதெல்லாம் செயல்படுத்துங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இன்னும் வந்து கரெக்ஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படலை, திருத்தங்கள் கொண்டு வரப்படலை. முழுமையா வந்து இந்த டிராப்டை வந்து படிக்க வேண்டியது புது அரசாங்கம் திமுக வந்து புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கும். அந்த டிராப்டை முழுமையா படிக்க வேண்டியது, படிச்சுட்டு அந்த டிராப்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் ஆராய வேண்டியது, அது சம்பந்தமா வந்து சில விளக்கங்களை வந்து மத்திய அரசுல கேட்க வேண்டியது இருக்கு. அந்த டிராப்ட் எஜுகேஷன் பாலிசில வந்து என்னன்னு கேட்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாலஞ்சு இடத்துல எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஒண்ணு வந்து ஸ்காலர்ஷிப்பை பத்தி எதுவுமே சொல்லல. அது என்ன சொல்லுதுன்னா 1% வந்து எக்கனாமிக்லி வீக், 1% வந்து எஜுகேஷன்லி ஹையஸ்ட். இந்த ரெண்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே இருக்கிற ஸ்காலர்ஷிப் என்ன ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அடித்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுடைய எஜுகேஷன் என்ன ரிசர்வேஷன் பத்தி அதே மாதிரி டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் அதை பத்தி எதுவுமே சொல்லப்படல. அதாவது வந்து என்னன்னா டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறதும் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ங்கிறாங்க. 5 வருஷம் 8 வயசு வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல தமிழ் மட்டும் கத்துக்கணும், தமிழ் கத்துக்கணுங்கிறாங்க தாய்மொழி. அடுத்து அதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு வந்து ப்ரிப்பரேட்டரி அதாவது வந்து தயார்படுத்துதல், அந்த தயார்படுத்துதல்ல வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு மிடில் 3 வருஷம் கிட்டத்தட்ட 3 வயசுல போய் 5 வருஷம் 8 வயசு அதுல இருந்து 3 வயசு 11 வயசு அதுல இருந்து 14 வயசு 14 வயசுலதான் அவன் மிடிலுக்கு வர்றான். அந்த மிடில் வரும்போது பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து மிடில் கிளாஸ்ல மிடில் கிளாஸஸ்ல வருது.
அந்த மிடில் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரும்போது இவன் தமிழை படிப்பானா இங்கிலீஷ படிப்பானா ஹிந்திய படிப்பானா கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல எடுத்தடுப்புல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேரடியா வந்து எடுத்தடுப்புல நேரடியா வந்து மிடில் கிளாஸ்ல வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வச்சாங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடியது அல்ல. அது மட்டும் இல்லாம சாணக்கியர் ஆரியப்பட்டா பாஸ்கர் ஆச்சாரியா இவங்களை பத்தி வேத பாடங்கள் சொல்லப்படுது. ஆனா கல்லூரி மண்பொன்றா காலத்திற்கு முன்னே சொல்லப்பட்ட பொற்காப்பியர் பாரதியார் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் இவங்களை பத்தி சொல்லப்படல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் வந்து சென்ட்ரலைஸ்டு சொல்லப்படுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் ரைட்ஸ் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டெக்ஸ்ட் புக் ரைட்ஸ். அந்த டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க இந்தியா முழுவதும் இருக்கிற கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வரணும். அதுல தமிழை பத்தியோ தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரத்தை பத்தியோ ஒண்ணுமே சொல்லப்படல. அப்படி இருந்த ஒரு பட்சத்துல தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தெரியாம தமிழ்நாட்டுடைய முதலியர்களை பத்தி தெரியாம தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம்னு சொன்னவங்க ஏற்கனவே இருக்கிற இந்திய லெவல்ல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி சொல்லல. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 16, 21, 23 இது என்ன சொல்லுதுன்னா எல்லோருக்கும் சமதர்மப்பட்டது வந்து இந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கு அதாவது வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா இவங்களுடைய அந்த டிராப்ட்ல 151 4வது பேரா பார்த்தாக்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கு. அதை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படல. ஸோ இந்த மாதிரி பல விதமான குடற்பொடிகளை வச்சுக்கிட்டு இவங்க திடீர்னு வந்துட்டு இது மாதிரி வந்து புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்கிறது தலைவர் கலைஞர் காலத்துல சொல்லப்பட்டது. அந்த WTOவே வந்து கழக அரசு வந்து மறுக்குது. அது மட்டும் இல்லாம அதையும் கடந்து இன்னைக்கு இவங்க நேஷனல் பாலிசி டிராப்ட் போட்டாங்க. அந்த டிராப்ட் வந்து முறைப்படி சொல்லப்படுத்த முடியல. அது என்ன சொல்லுதுன்னா அங்கன்வாடியில இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் ஒரு ஆளுமைக்கு கீழே வரணுங்கிறது. சத்துணவு முக்கியமா வந்து மதிய உணவு சத்துணவு சத்துணவு வந்து இன்னைக்கு வந்து மூணு நேரம் கொடுக்கிற சூழ்நிலையை நம்ம தமிழ்நாடு உருவாக்கி பத்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு முட்டை கொண்டு வந்தது. இந்த மாதிரிலாம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சத்துணவு வந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு சத்துணவு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் மதிய உணவு திட்டத்தை சொல்றாங்க. அப்ப அடுத்த லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போவாங்க? எஜுகேஷன் வந்து மாநில பாடத்திட்டத்துல இருக்கணும்னு சொல்லும் மாநில லிஸ்ட்ல இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கான். மத்திய லிஸ்ட்ல எஜுகேஷன் போனதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க வந்து அதையும் விட்டுட்டு இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணா அது வந்து வணிக லாபமா போயிடும். அந்த வணிக லாபம் எஜுகேஷன் போச்சு அப்படின்னா ஏழை மாணவர்களுக்கு கல்வி கிடைக்காது. அது வந்து வந்து கல்வி வந்து வியாபார நோக்கத்துல போயிடும். வியாபார நோக்கத்துல போகும்போது கார்பரேட் கம்பெனிகள் உள்ள வரும். இவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருக்குங்கிறதா திமுக பாக்குறது வழியே கழக அரசு பாக்குறது வழியே அதைத்தான் நம்முடைய மாண்பு கல்வி அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு இதுல விளக்கம் தேவைப்படுறது, திருத்தங்கள் தேவைப்படுறது, திருத்தங்கள் கொடுத்துருக்கோம், அதை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படல. இப்படி இருக்க சூழ்நிலை ஏன் நான் கேட்கிறேன், இது ஒரு பாலிசி மேட்டர், இது ஒரு கொள்கை சார்ந்தது. நீங்க செக்ரட்டரியை கூப்பிடுறீங்கல்ல, ஏன் நீங்க எஜுகேஷன் மினிஸ்டர் அலோ பண்ண மாட்டீங்க? எஜுகேஷன் மினிஸ்டர் அலோ பண்ணா தானே பாலிசியை சொல்ல முடியும், கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டை சொல்ல முடியும். கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டை சொல்றதுக்கு நீங்க எஜுகேஷன் மினிஸ்டர் அலோ பண்றீங்கன்னா அப்ப பயப்படுறீங்களா? அப்ப வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி புதிய கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? குலக்கல்வி திட்டம் மாதிரி வந்து கொண்டு வந்து இந்திய திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்திய ஆட்டோமேட்டிக்கா மறைமுகமா இந்திய கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றீங்க? இந்திய வந்து நாங்க இருக்கல, இந்திய விருப்பத்தின் அடிப்படையில மாணவர்கள் கத்துக்கிறதுல தமிழ்நாடு அரசுக்கோ திமுகவுக்கோ எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்திய படித்து கட்டாயப்படுத்துறாங்க திமுக நிலைப்பு. இப்போ நீங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி ஒரு டீடைல்டா சொல்லியிருக்கீங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு நாகரிக அரசியலை திமுக முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் சார்பில் அனைத்து கட்சியினுடைய அடிப்படையில விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த கொரோனா ஆலோசனை குழுல ஒருத்தரா இணைச்சிருக்கிறாங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, விஜயபாஸ்கரை இணைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. இதை பற்றி அவர்கள் சின்ன குழந்தைய ஒரு சின்ன குழந்தை கேட்டாவோட சொல்லுங்க, 10 வருஷம் வந்து அதிமுக அரசுங்க, 10 வருஷத்துல இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிற எதிர்கட்சி அதிமுக. நாட் ஒன்லி விஜயபாஸ்கர், எல்லா கட்சிகளுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியில ஜபர்லா சார்ல இருந்து, கொங்கு தேசிய மக்கள் கட்சி கட்சியில ஈஸ்வரன்ல இருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணன் ஜி கே மணில இருந்து, எல்லாத்துக்குமே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நாட் ஒன்லி, ஏன் டிஎம்கேலயே ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க, எலிலன் இருக்காரு டாக்டர் எலிலன். அப்ப ஒவ்வொரு கட்சியில கொடுக்கும்போது விஜயபாஸ்கர் ஒரு டாக்டர், 10 வருஷம் சுகாதாரத்துறை நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் இருந்தவர்.
அவங்க என்னென்ன திட்டம் பண்றாங்க, எதுல தோத்துருக்காங்க, எதுல ஜெயிச்சிருக்காங்க, எது மக்களுக்கு வந்து சுகாதாரத்தை கொடுத்துருக்காங்க, நோயை தீர்த்துச்சு, எதுல வந்து நம்ம குறைஞ்சிருக்கோம், எதை விட்டுட்டோம் அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்றதுக்கு, ஆய்வு பண்றதுக்கு ஒரு அந்த அந்த துறையில அனுபவம் மிக்க ஒருத்தரை சேர்க்கறது தப்பு கிடையாது. அது நாங்க பார்த்து செலக்ட் பண்றது இல்ல, அந்த கட்சியினுடைய பிரதிநிதியா ரெப்ரஸன்டேட்டிவா அவங்க வந்து ஒரு முன்னாள் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருங்கிற முறையில கொடுக்கும்போது சேர்க்கறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதுல இதை ஒட்டி ஒரே ஒரு கேள்வி மட்டும், திமுக இயங்கக்கூடிய இணையதளத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இணைக்கப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க வந்து அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை திமுக ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும், இது அவர்களை அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருமே அப்படின்ற மாதிரி கருத்து. அது உணர்வுமிக்க திமுக தொண்டர்கள் அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தலைவர் ஒரு முடிவெடுத்த பிறகு இன்னைக்கு நாடு மூன்றும் தலைவராக, தேசம் போற்றும் தலைவராக, இந்திய பாரத நாடே ஒட்டுமொத்தமா உற்று நோக்கிக்கிட்டு இருக்க ஒரு தலைவரா, இன்னைக்கு வந்து 68-69 வயதுல தமிழகத்தினுடைய முதல்வரா பொறுப்பேற்று நைட்டு 11 மணி 11:30 மணிக்கு வார் ரூம்ல போய் அர்ச்சனாங்கிற ஒரு சகோதரிக்க பேசி அந்த வார் ரூம்ல வந்து கால் அட்டன் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் பூராமே பாத்தீங்கன்னா சக ஊழியரா, ஒரு கடைநிலை ஊழியர் எப்படி வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அதாவது அண்ணன் துரைமுருகன் என்ற ஒரு முறை சொன்னாரு, திமுகங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல, திமுகங்கிறது மக்களுக்கு இயக்கம், மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அரசியலாக மாற்றப்பட்டது, ஆட்சி அதிகாரம் மட்டுமே நமக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு மிக தெளிவா எனக்கு ஒரு நாள் சொன்னாங்க. அதுல இருந்து நான் மிகவும் வந்து ஈர்க்கப்பட்டேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து திமுகங்கிறது ஒரு மக்கள் இயக்கம், அந்த மக்களுக்கு தொண்டு செய்யறத, மக்களுக்கு பணியாற்றுறத, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு முடிவை தலைவர் எடுத்த பிறகு, ஒரு முதல்வர் எடுத்த பிறகு, துறை எடுத்த பிறகு, உயரிய அதிகாரிகள் எடுத்த பிறகு, மூத்த அமைச்சர்கள் எடுத்த பிறகு அதை குறை கூறுகிறவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி குறை கூறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்குரிய விளக்கத்தை சம்பந்தப்பட்ட துறையும் சம்பந்தப்பட்ட தலைமையும் கொடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு இஷ்யூஸ் பேசிட்டு இருக்கும் போது டெல்லியில ஒரு சம்பவம் நடந்திருக்கேன், அதாவது ஒரு 2 நாட்கள் முன்பு ஒரு 25 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னா போஸ்டர் ஓட்டுனதுக்காக, அதாவது எங்கள் நாட்டில் எங்கள் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட மருந்துகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றிவிட்டீர்களே மோடி அவர்களே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டரை ஒட்டியிருக்கிறாங்க. இதை ஒட்டினதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் அரஸ்ட் மீ டூ அப்படின்ற விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன பாக்க, அதாவது மோடி பிரதமராக வந்த காலத்திலிருந்தே அடக்குமுறைகள் என்பது பார்த்துட்டு தான் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே வந்து முறியடிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு ஒன்று, இது தவறான ஒன்று. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமை இருக்கிறது, அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டியதான் அரசினுடைய பொறுப்பையுடைய கடமையுடைய, அவர்களை மாற்று நடவடிக்கை என்ற மூலம் அச்சப்படுத்துவது, கைது நடவடிக்கை என்ற மூலம் அவர்களை துன்பப்படுத்துவது, அவர்கள் அல்லது அவர்களுக்கு பயத்தை காட்டுவதெல்லாம் வந்து தீர்வாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றின. நீங்கள் இவ்வளவு நேரம் அமைதியாகவும் மிக எளிமையாகவும் நாங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு பதில் அமைத்து மிக கிங் 360 சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி.